தேவேந்திர குல வேளாளர்களை அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த கம்யூனல் ஜியோ என்று அழைக்கப்படக்கூடிய ஆங்கிலேயருடைய காலத்தில் எல்லா சமுதாயத்தினருக்கும் இந்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பங்கீடு கொடுப்பது சம்பந்தமாக ஒவ்வொரு சமுதாய ரீதியாக வகைப்படுத்தப்பட்ட பொழுது டிப்ரஷன் கிளாஸஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்து ஷெட்யூல்ட் காஸ்டாக இருக்கக்கூடிய பட்டியலில் சேர்ப்பதற்கு ஆங்கிலேயர்கள் முயற்சி எடுத்தார்கள். அப்பொழுது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய முன்னணி சகோதரர்கள் தலைவர்கள் எங்களுடைய தேவேந்திர குல மக்களை எந்த காரணத்தை கொண்டும் டிப்ரஷன் கிளாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்திய ஷெட்யூல்ட் காஸ்ட் பட்டியலில் வைக்காதீர்கள், தேவேந்திர குல வேளாளர்களை இதர பிற்பட்டோர் பட்டியல் தான் சேர்த்திட வேண்டும் என்று ஏறக்குரிய 100 வருடங்களுக்கு முன்பாகவே குரல் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த கோரிக்கை என்பது 1920களிலே துவங்கப்பட்ட கோரிக்கையினுடைய தொடர்ச்சியை தவிர புதிய கோரிக்கை ஒன்றும் அல்ல. இரண்டாவது, தேவேந்திர குல வேளாளர்களை அந்த மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இன்று தமிழகத்தில் ஆதிராவிடர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய ஷெட்யூல்ட் காஸ்ட் ஹரிஜன்ஸ் தலித் என்று ஆளாளுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் விருப்பம் போல இந்த சமுதாய மக்கள் மீது முத்திரை கொடுத்து குத்துவதை இந்த மக்கள் அறவே வெறுக்கிறார். நாங்கள் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், வேளாண்மை செய்வதற்கு உகந்த நிலப்பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் தான் மருதநல மக்கள் அல்லது வேளாளர் மக்கள். நாங்கள் பூர்வீகமாக இந்த மண்ணோடும் இந்த மண்ணோடு இந்த மொழியோடு சம்பந்தப்பட்ட மக்கள். எங்களை தாழ்த்தப்பட்டோர் இந்த முத்திரை குத்தி ஒரு பட்டியல் தயாரிப்பதற்கு என்ன அவசியம் வந்தது? நாங்கள் இந்த நிலப்பரவலுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள். எங்களுடைய நிலங்களை வந்தேறிகள், துருக்கியிலிருந்து வந்தவர்கள், ஆப்கானிஸ்தான் இருந்து வந்தவர்கள், மத்திய ஆசியா இருந்து வந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் மங்கோலியா இருந்து வந்தவர்கள் என்று பல படையெடுப்புகளுக்கு இந்தியா ஆளானப்படுவதெல்லாம் நிலங்களை இழந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். 1000 துவங்கி 1500 வரையிலும் இஸ்லாமியருடைய படையெடுப்பில் நம்முடைய மக்கள் நிலங்களை இழந்தார்கள் என்று சொன்னால் முதலில் நிலங்களை இழந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். அதே போல அதுக்கு முன்பு சேர சோழ பாண்டிய காலத்திலேயும் ஏழை விவசாயிகளுடைய நிலங்களை அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். அந்த சொந்த நிலத்தில் இந்த மக்களை பணியாளர்களாக வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டார்கள். அவர்கள் மீது வன்முறை ஏவப்பட்டது. எனவே எங்களுடைய போராட்டம் என்பது இந்த மண்ணுரிமைக்கான போராட்டமே தவிர சலுகைக்கான போராட்டம் கிடையாது. இல்ல இல்ல, நீங்க முதல்ல வந்து நீங்க இடஒதுக்கீடுகளாலேயே ஒரு சமுதாயத்தை உயர்த்திவிடும் என்கிறது தவறான சிந்தனை. இந்த இடஒதுக்கீட்டை திராவிட கட்சிகள் தவறுதலாக கையாளுகிறார்கள். இது அரசாங்கத்தினுடைய துறைகளில் பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கு பதிலாக இதன் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியும் என்று தவறான வாதத்தை முன்வைக்கிறார்கள். எனவே அந்த வாதங்களே தவறானது, அந்த இடஒதுக்கீடு கான்செப்டே தவறானது. நாங்க வந்து பதிலிருந்து விடுபட்டோம். அந்த இடஒதுக்கீடு மனப்பான்மையிலிருந்து எங்களை விடுவித்துக் கொண்டோம். இந்த எல்லோருடைய தகுதியும் உயர்த்த முடியும், உரிய கல்வி கொடுத்தால், உரிய முறையில் அந்த கல்வி கொடுத்தால் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒரு வகுப்புல 100 மாணவர்கள் இருக்கா, 50 மாணவர்கள் வச்சிருக்காங்க, அது 30 மாணவர்கள் இருந்தால் 30 மாணவர்ல 10 மாணவர்கள் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பின்தங்கிய மாணவர்களை மற்றவர்களுக்கு சமமாக கொண்டு வருவதற்கு கூடுதலான நேரம், கூடுதலான கல்வி, சரியான கற்பித்தல் முறைகள் மூலமாக எல்லா மாணவர்களையும் அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு நீ வந்து குறைந்த மார்க்கே வாங்கிட்டு உனக்கு நீ தாழ்த்தப்பட்டவனாகவே இரு, நீ 40 மார்க் இருந்தாலே போதும், அது 50 மார்க் இருந்தாலே போதும், நீ காலமெல்லாம் இப்படி இருந்துக்கோ, உனக்கு வந்து இதை பயன்படுத்தி ஒரு சின்ன போஸ்ட் வேலை கொடுக்குறோம், நாங்கள் எப்பவுமே உன்னை தாழ்த்தப்படணும்னு சொல்லிட்டு இருக்கோங்கிறது தான் அந்த இன்னைக்கு வச்சுட்டு திராவிட கட்சியினுடைய கான்செப்ட். இவங்க இந்த மக்களை முன்னேற்ற வேண்டுங்கிறதோ இவர்கள் சமநிலைக்கு வந்துவிட வேண்டும் என்பது அவங்க மனசு கிஞ்சித்தும் கிடையாது. அரசாங்கத்துல வந்து என்னதான் பண்ணாங்க கூட 15 லட்சம் பேர் தான் அவங்க அக்கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த வருஷம் 1 லட்சம் பேர் ரிட்டையர்ட் ஆனாங்க, 1 லட்சம் பேர் தான் எடுக்க முடியும்.
அப்படி இருக்கிற போது இந்த இடஒதுக்கீடு மூலமாவே இந்த சமுதாயத்தை வந்து வளர்த்து விடலாம் என்று நினைக்கக்கூடியதோ அது சொல்லக்கூடியதோ மிக மிக தவறான சிந்தனை. இப்படி வந்து இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு இப்படி கூறியா ஒரு சித்தாந்த ஒரு தவறான கருத்தை பரப்பி அவங்க அரசியல் சித்துக்கிறாங்கன்னா சொல்ல முடியும். தவிர இது வந்து யதார்த்தம் இல்லை. உலகத்தினுடைய எந்த பகுதியிலையும் அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பு மட்டுமே கொடுத்து எல்லா மக்களையும் முன்னேற்ற முடியுங்கிறது பைத்திகார்த்தம். இந்தியாவில் உள்ள வந்து 15% செண்டல் காஸ்ட் லிஸ்ட் இருக்கிறாங்க, 7% பட்டியல் பிரிவு பழங்குடி மக்கள் இருக்கிற மொத்தம் 22.5%, இன்னைக்கு கணக்குப்படி 25% பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பட்டியல் பிரிவு முடியும் இந்த 25% பேருக்கும் அரசாங்கத்தில் வேலை கொடுக்க முடியுமா? எல்லாத்தையும் கலெக்டர் ஆக முடியுமா? எல்லா எஸ்பி ஆக முடியுமா? எல்லா ஆசிரியர் ஆக முடியுமா? எல்லா டாக்டரும் எல்லா வக்கீல் ஆக முடியுமா? வக்கீல் ஆகினாலும் எல்லாருக்கும் அரசாங்க வேலை கொடுத்துருவியா? என்ன பேச்சு? ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு உதவாத ஒரு கருத்து. என்னைக்கோ வந்து ஆங்கிலேயருடைய காலத்துல அன்னைக்கு வந்து அரசாங்கிறது மிக மிக சிறுசா இருந்தது ஒரு அமைப்பு. அவங்களுக்கு ஒரு அட்வைசரி பாடி மாறவர் கிளர்க்கில் ஒர்க் பண்றது வேற எதுக்குமே கிடையாது. கலெக்டர் அவனா இருந்தா எல்லாரும் தான். இந்த கிளர்க்கிற்கு ஒரு ஆபீஸில் ஒர்க் பண்றதுக்கு ஆளு தேடுற போது அன்னைக்கு கொஞ்சம் படிச்சு முன்னேறிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே பெரிய அளவுக்கு இருந்தாங்க. அது எல்லாரும் அவங்க மட்டும் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருதான் இந்த கம்யூனல் ஜியோன்னு ஒரு கொண்டு வந்தாங்க. தவிர வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் எல்லா சமுதாயத்துடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வந்து கொண்டு வரப்பட்டது அல்ல. அரசாங்கத்துடைய துறைகளில் எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு பிரதித்துவம் இருக்க வேணுங்கிறது வேறு, அந்த துறையை பயன்படுத்தித்தான் எல்லாத்தையும் வாழ வைக்கணுங்கிறது வேறு. ஆனா திராவிட கட்சிகள் அது வந்து அன்னைக்கு வந்து சொன்னது வந்து ரெப்ரசன்டேஷன் தான். எல்லா சாதிக்கும் வந்தா இந்த ஒரு கலெக்டரேட் இருந்தா எல்லா சாதியும் சேர்ந்து இருக்கிறாங்களா, தாலுகா ஆபீஸ்ல எல்லா சாதியும் இருக்கிறாங்களா அப்படிங்கறதுதான் ஒரு உதவி. தவிர கலெக்டரேட் பயன்படுத்தி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து எல்லாரையும் வாட வைக்கிறது, தாலுகா ஆபீஸ்ல எல்லாருக்கும் வேலை கொடுக்கறது, விஓ ஆபீஸ்ல எல்லாருக்கும் வேலையாக்குறது. அப்ப தமிழ்நாட்டுல 100-150 பேர் விஓ ஆக்கணும், 50% தலையாரி ஆக்கணும், எல்லாரும் இதுவே கொடுத்தா தான் எல்லாத்தையும் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். எனவே இடஒதுக்கீட்டில் மூலமாக ஒரு சிலருக்கு மட்டும்தான் வாய்ப்பளிக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான தீர்வு காண முடியாது. எனவே இங்க வந்து இந்த இடஒதுக்கீடுங்கிறது இது ஒரு டோக்கன், இது ஒரு அடையாளம் மட்டுமே. அந்த வகையில இந்த இடஒதுக்கீட்டை மட்டுமே இந்த சமுதாயத்துக்கு பயன்படுத்தி இந்த சமுதாயத்தை முன்னேற்ற முடியாது. இந்த சமுதாயம் தானா தொழில் செஞ்சு தானா வேளாண் ஈடுபட்டு பிசினஸ் ஈடுபட்டு தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு அவர்கள் மேல வரணும். அவங்க தங்களை வளர்த்துக் கொள்வதற்கும் தங்களை பெருக்கிக் கொள்வதற்கும் உண்டான ஸ்பேஸ் இடத்த கொடுக்கணும். தவிர அவங்களை கொண்டு போய் தகுதியற்றவர்கள் ஒரு முத்திரை குத்தி வந்து ஒரு மூலையில அடக்கிட்டு முன்னேறலாம் எங்க பண்ண முடியும்? ஒரு ரூம் குள்ள போட்டு எல்லா கதையும் அடிச்சுட்டு ஒரு சின்ன பென்சில் அளவுக்கு ஒரு மூலை போட்டு மூச்சு விட எங்க மூச்சு விட முடியும்? அந்த மாதிரிதான் எல்லாம் அடைச்சு வச்சுட்டு நீ முன்னேறுங்கிற கதை இருக்காது. இலவச அரிசி கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, பள்ளி குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, நோட்புக் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, லேப்டாப் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, சீருடை கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, செருப்பு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எல்லாமே கொடுக்குற எல்லாருக்கும் தான் கொடுக்குறீங்க, இவங்களுக்கு கூட தனியாக என்ன கொடுக்குறீங்க? எல்லா இடங்களிலும் இப்பொழுது வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கக்கூடியவர்களுக்கு என்று தனியாக வந்து இதனால வந்து விசேஷமான பிரத்யேகமான இருந்த சலுகை கிடையாது. சப்போஸ் அந்த சலுகை இருந்தாலும் கூட அதை பற்றி தேவேந்திர வேளாளர்களுக்கு கவலை இல்லை. சலுகைகளை கிடைத்திருந்தால் 1947 ஆர் சுந்தர வருஷம் இப்பொழுது 73 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. அந்த மக்கள் எங்கேயோ ஓடு போயிருக்கணும். இன்னைக்கு வெறும் 100 நாள் வேலைக்கு போய் நின்றுட்டு இலவச அரிசிக்கு விற்க வேண்டிய அவல் நிலையில வச்சிருக்கிறீங்க. அந்த தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் வச்சு இந்த மக்கள் இந்த மண்ணுடைய சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள், வேளாண் விவசாயத்தை மட்டுமே தொழிலாளர்கள் கொண்டிருந்த மக்கள், உயர்ந்த நிலையில் இருந்த மக்கள், எல்லோருக்கும் உணவை அளித்த மக்கள், அந்த மக்களை கொண்டு போய் நீ வந்து பட்டியல் பிரிவில் சேர்த்ததுனால அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் குறைஞ்சிருக்க தவிர 1% கூட கூடல. எங்களை நான் எப்படி இருந்து கூப்பிட்டு நாங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க முடிவு பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் முடிவு பண்ணக்கூடாது, நீ ஆதிராவிட அப்படின்னு சொல்றது உனக்கு உரிமை கிடையாது, இன்னொரு ஆளுக்கு உரிமை கிடையாது. நீ தாழ்த்தப்பட்டவர் நீ சொல்லக்கூடாது. நீ என்ன ஆக்குற, நீ தாழ்த்தப்பட்ட நீ சொல்றது, நீ யாரு? ஹூ ஆர் யூ? நான் அடக்கப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் பட்ட சொல்ற ஹூ ஆர் யூ? இந்த மண்ணில இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்களை நீங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வெளியிடங்கள்ல இருந்து வந்து எங்களை நிலத்தை பிடிங்குவீங்க, எங்களுக்கு நிலத்தை பிடிங்கிட்டு அந்த நிலத்திலயே எங்களை பட்டினி போட்டு நீ எங்களுக்கு தாழ்த்தப்பட்டவன் ஆத்திராவோட உத்தரவு குத்துவீங்க, அதை நமக்கு தாங்கிப்பாங்களா? இதுதான் அந்த மக்களுடைய கேள்வி.
இருந்து வெளியே வந்தாலே என்னப்பா இப்ப அவங்க வந்து எல்லாத்துக்கும் வெளியே வந்துட்டாங்க, அவங்க சலுகை வேண்டாம், அவங்க வந்து சொந்தமா முன்னேறி முடியும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையும் இந்த சமுதாயத்தின் மீதான மதிப்பு மற்றவர்கள் பத்தியில உயரும், இந்த காழ்ப்புணர்வு போகும். இன்னைக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டு கொடுத்ததனுடைய விளைவாகத்தான் பிற சமுதாய மக்கள் மத்தியில இவங்க மேல ஒரு காழ்ப்புணர்வு உருவாகிறது. ஏதோ தகுதியற்றவர்களுக்கு இந்த நாட்டுடைய மூத்த குடிமக்களை கொடுத்த மாதிரி நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள், நீங்க சொன்னீங்களா, நிறைய சலுகைகளை இந்த அரசாங்கம் வாரி வழங்குற மாதிரி பிற சமுதாய மக்கள் மத்தியில ஒரு தவறான எண்ணங்கள் போயிடுச்சு, மனுக்குள்ளே போயிடுச்சு, அமரியா போயிடுச்சு. அது எப்போ உடையும்னா அந்த பட்டியலிருந்து வெளியே வந்து வேண்டாம், நான் சலுகை வேண்டாம், நான் முன்னேறிக்கிறேன், நான் உழைப்பால் முன்னேறுகிறேன், படித்து முன்னேறுகிறேன், கஷ்டப்பட்டு முன்னேறுகிறேன்னு வெளியே வந்தால் உடனடியாக அவங்க மற்ற சமுதாய மக்கள் மத்தியில இந்த பார்வைகள் மாறும். அப்போ அவங்க ஒண்ணு தொழில் செய்யறதுக்கு அவங்க உதவுவாங்க, தங்களுடைய தொழிற்சாலைக்குள்ளேயே வாய்ப்பளிப்பாங்க, அவங்களுக்கு முன்னேற்றுறதுக்கு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அப்பா சரி பரவாயில்ல பட்டியலில் வந்துட்டாங்க இவங்களுக்கு நாம் வந்து உதவலாம் அப்படிங்கிற மனப்பான்மை எல்லா பொதுஜனங்கள் மத்தியில உருவாகும். இவர்கள் ஜென்ரல் அதாவது வந்து பொதுமக்களோடு கலக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி எடுக்கும்.